பிரமிட் ஷேப்பில் டென்ட்டு, சுற்றியுமே வேறு லெவலில் இருக்குது. ஐ கேன் சிம்ப்ளி சீ த பேக்ரவுண்ட்ஸ் பிஹைண்ட் திஸ் சமல. இப்போ வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து டவுன் தி ஸ்லோப் தான், டவுன் தி ஹில் ஏறுறப்ப தரமான செய்கி இருக்குது. அப்போ இட்ஸ் கெட்டிங் டூ ஸ்டீப் கைஸ், ஏறுறப்ப தள்ள போதும் இல்லை. மறுபடியும் ஃபால் சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஐ திங்க் வேர் ஆல்மோஸ்ட் இன் தேர். கொடைக்கானல் வந்துட்டோம். கொடைக்கானல்லேருந்து நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ அறம் ஹோம்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரோ ஒருத்தர் நடத்திட்டுருக்காருங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு பட்ஜெட் ஸ்டேவாகவும் இருக்கும், நல்ல ஒரு அஃபோர்டபுளான பேசிக் அம்யூனிட்டிஸோட ஒரு நல்ல ஸ்டே. அதெல்லாம் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே ஃபுட் எப்படி இருக்குது, ரூம் டூர் எல்லாமே பார்ப்போம். யா ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரொம்ப சின்னதாக இல்லை, நல்லா ரொம்ப கேஷுவலாக இருக்குது, ரூம் ரொம்ப லக்ஸரியாக இல்லை, ரொம்ப முக்கியமாகவும் இல்லை, பட் ப்ரிட்டி குட் இந்த காஸ்ட்டுக்கு. இட்ஸ் ஓகே. இது வந்து ரூம் 3. அருண் வந்து வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ரூமில் ஒரு குட்டி பால்கனி. ஹாய் கைஸ், ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டே பண்ண போகிற ஒரு இடம் வந்து நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார் ஷாஜகான் சொல்லிட்டு. இஸ் அ வண்டர்ஃபுல் குக். அவர் வந்து அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஹீஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி தங்க போகிறோம், அறம் ஹோம்ஸ். நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி நியூ, பட் அதுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அவர் எப்பப்போலாம் கொடைக்கானல் போகிறோமோ அப்பப்போலாம் ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்காங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி. ஸோ எவ்ரி ஒன் நாங்கள் நல்லா சுற்றிருக்கோம் அவர் கூட. ஸோ அதன்படி செம்மையாக பிரியாணி செய்வார். ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா இட்ஸ் எ வெரி குட் பிளேஸ். பேஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும், பட் இட் ஹேஸ் எவ்ரி திங் யூ நீட். ஒரு பேசிக்காக ஒரு ட்ரிப்பில் என்னென்ன தேவையோ கண்டிப்பாக தேவல் ப்ரொவைட் எவ்ரி திங். ஸோ நாங்கள் 7 பேர் போயிருந்தோம், 3 கப்பல் 1 சிங்கிள். ஸோ எங்களுக்கு வந்து ரூமுக்கு வந்து ரூம் ப்ளஸ் கேம்ப் ஃபயருக்கு வந்து 8000 ஆச்சு. ஸோ ஃபுட்டுக்கு வந்து 4000 ஆச்சு. ஸோ ஃபுட்டு என்னென்னா ஒரு நைட்டு, ஐ மீன் டின்னரு ப்ளஸ் ஒரு லஞ்சு. ஸோ ஒரு லஞ்சு ஒரு டின்னர் ரெண்டும் சேர்த்து 7 பேருக்கு 4000, விச் இஸ் வெரி மச் அஃபோர்டபுள். டின்னர் வந்து வி ஹேட் தோசை அண்ட் சப்பாத்தி. ஸோ லிமிட்டெட்லாம் கிடையாது, நம்ம போதுன்ற வரைக்கும் ஊற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வெஜ்ஜில் வந்து வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி. ஸோ இதெல்லாமே நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது நார்மலாக ஒரு நான் போனது வீக்கெண்ட் வீக் டேயில் தான், பட் ஸ்டில் வந்து அந்த ரேட்டில் ரூம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப காமான ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸு. ஸோ யூஸ்வலாக கொடைக்கானல்லாம் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்துட்டு லேக்கு போட்டிங்கு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி சுற்றலை, ஏன்னா வி ஹவ் பீன் டு கொடைக்கானல் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு நிறையா. ஸோ சும்மா அங்கே போயிட்டு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேயில் ஃபுட்டு, ஹோம் மேட் ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஹோவர் இட் இஸ், ஸோ ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு காமான லொக்கேஷனு, ரொம்ப பட்ஜெட்டான ஸ்டே. வந்து ஒர்க்கேஷன் போகிறவங்களாம் கூட போயிட்டு ஒரு வாரம் தங்குற மாதிரிலாம் போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மேபி ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சீப்பாக தங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஐ மீன் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் தட் மச் ஃப்ரம் யர் பாக்கெட். கொடைக்கானலில் போயிட்டு ஒரு வாரம் தங்குறதுனா யோசிப்பாங்க எப்படியும் ஒரு 20,000-25,000 ஆகும் அப்படின்ட்டு. பட் இன்னும் இந்த மாதிரி இடத்துலாம் போய் தங்கினீங்கன்னா இட் மே ரெடியூஸ் யுவர் காஸ்ட் டவுன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். மேபி இந்த பார்த்துட்டு யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நான் போன அடுத்த நாளே என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தாங்க. ஸோ தே ஆல்சோ கேவ் வெரி குட் ஃபீட்பேக் அபவுட் தெம்.
ஸோ தட்ஸ் இட் கைஸ் பாருங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பூம்பாறை போகிற வீடியோஸ் பார்ப்பீங்க. பூம்பாறை போயிட்டு எபிசோட் டூவில் வந்து யூ வில் கெட் டு சி ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இருக்குது அவங்க ப்ராப்பர்ட்டி பக்கத்தில், அந்த வாட்டர் ஃபால் ட்ரெக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பிரமிட்ஸ் பிரமிட் ஷேப்டு டென்ட் ஸ்டே, அந்த அந்த ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதில் எபிசோட் டூவில் இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம அந்த பூம்பாறை போகிற வழி அந்த கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். என்ஜாய் த வ்ளாக் கைஸ். இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பி நம்ம பூம்பாறை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கொடைக்கானலோட மற்ற வியூ பாயிண்ட்ஸு, மற்ற மேஜர் சைட் சீயிங் பாயிண்ட்ஸ்லாம் போகலாம் ரைட் எடுத்தா. பட் யூ டர்ன் போட்டால் நீங்கள் வந்து பூம்பாறை நோக்கி போகலாம். ஸோ லெஃப்ட்டில் ரோடு தெரியுதுல்ல, அதில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய்டும். நீங்கள் யூ டர்ன் போட்டிங்கன்னா பூம்பாறை நோக்கி போகிற வழி. ஸோ இது எல்லாமே வந்து பூம்பாறை நோக்கி போகிற வழி தான். செமையாக இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான ஒரு டிரைவாக இருந்துச்சு. ஸோ ஃபியூ கிளிப்ஸ் ஃப்ரம் கொடைக்கானல் டு பூம்பாறை ரைட், என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் மிஸ் தெரியுதா, பயங்கரமான மிஸ்ட் வேற மாதிரி இருக்குது இந்த ரோடு. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை விட இந்த ரோடு வந்து பயங்கர சீனிக்காக இருந்துச்சு. ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் தான் போகிற வழி, ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் தான். பட் ஸ்டில் கொடைக்கானலில் நீங்கள் இந்தளவுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த ரோடு வந்து அப்படி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக, லைக் கொடைக்கானல் ஃபீலே கொடுக்கல, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த ரோட்டில் போகிறப்போ. இந்த ஏற்காட்டில் லூப் ரோடு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த ரோடு. நீங்கள் பார்க்கலாம் அப்படியே திடீர்னு பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், திடீர்னு இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒரு மலையாக இருக்கும். இங்கெல்லாம் செமையாக நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம், நல்ல ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதேமாதிரி ரோடெல்லாமே ரொம்ப நேரவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூட ஒரு டிரைவ் வரலாம், தங்கல்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு டிரைவ் வந்துட்டு வரலாம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம நின்று அப்புறம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பைக்கில் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட் ஸ்டில் ஃபேமிலியோடு வருவாங்க, மோஸ்ட்லி காரில் தான் வருவாங்க. நல்ல ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் தங்கல்னாலும் வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் டிரைவ் டவுன் டு பூம்பாறை அண்ட் தென் அப் டு கோடை. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நார்மல் கோடையை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோடு இது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நாங்கள் போகிறப்ப லைட்டான மிஸ்ட்டு, லைட்டான ட்ரிசிலு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரோடை.